Agni 3 October 4 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி நிறைய ஸ்பெக்ஸ் ரிலீஸ் லீக் ஆகிடுது. இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Dimensity 7300X அப்படின்ற ப்ராசஸரில் வருது. இது ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைபிள் ஆக்ஷன் கீ வந்து வருது. இந்த கஸ்டமைபிள் ஆக்ஷன் கீன்றது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பில் பார்த்து காப்பி அடிச்சிட்டிங்கன்னு சொல்லலாம். லாவா கம்பெனி, அதாவது iPhone 16 வந்தது இல்லையா, அதில் ஆக்ஷன் கீ இருக்குது. ஸோ அதை பார்த்து காப்பி அடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா, சாரியா காப்பின்னு சொல்லக்கூடாது, இன்ஸ்பிரேஷன் சொல்லிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வருது. 50 மெகாபிக்சல் 3க்குமே கொடுக்குறாங்க. அதாவது டெலிஃபோட்டோ லென்ஸு 50 மெகாபிக்சல், அல்ட்ரா வைடு 50 மெகாபிக்சல், மெயின் கேமரா 50 மெகாபிக்சல். ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் மாதிரி தான் லாவா கம்பெனி வந்து அவங்க தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த அக்னி 3. இதில் செல்ஃபி கேமரா எவ்வளோ ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் செல்ஃபி கேமரா என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1.5K ஃபுல் HD ப்ளஸில் 128 AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது கேமரா பின்னாடி, அதாவது பின்னாடி கேமரா இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா 1.74 இன்ச்சில் செகண்டரி AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ இது மூலயமா வந்து நீங்கள் பின்னாடி இருக்கிற கேமராலே செல்ஃபி எடுத்துக்கலாம், அந்த டிஸ்பிளே பார்த்து, குட்டி டிஸ்பிளே பார்த்து. ஸோ இதனால் நல்ல ஒரு கிளாரிட்டியான இமேஜ் கிடைக்கும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் மாதிரி ஒரு டம்மி கேமரா கொடுத்து அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபீச்சர் கொடுக்குறாங்க லாவா கம்பெனி. இந்த மொபைல் பற்றின லீக்ஸ் இவ்வளோ தான் வந்திருக்கு. இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா, லான்ச் ஆனால் இந்தியாவில் அமேசான் இந்தியாவில் லான்ச் ஆகும். 30,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது October 4 லான்ச் ஈவெண்ட் வச்சுருக்காங்க. இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? OnePlus வந்து ஜெர்மனியில் பேன் பண்ணுறாங்களா? ஏன் OnePlus வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவிலையா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அப்படி அதுதான் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் பேன் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டன்ட் இஷ்யூனால், அதாவது நோக்கியா கம்பெனி தரப்புலேருந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அந்த பேட்டர்ன் நீங்கள் யூஸ் பண்ணதான் சொல்லி ஒரு இஷ்யூ பட்டு அதை நீங்கள் வந்து இனிமேல் சேல்ஸ் பண்ணக்கூடாது இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி ஜெர்மன் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இலங்கை பார்த்திங்கன்னா, அதாவது ஜெர்மனியில் உள்ள வெப்சைட்லேருந்து அவங்களோட ப்ராடக்ட்டை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. கூடிய விரைவில் இதெல்லாம் பேட்டர்ன் வந்து இது சரியாயிரும், நாங்கள் மறுபடியும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி OnePlus தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. மோட்டோரோலாவோட G75 பற்றின நிறைய லீக்ஸ் வந்துருக்கு. அதோட ஸ்பெக், அதோட ப்ராசஸர் பற்றினது, அதை பற்றியும் பார்த்துடலாம். Snapdragon 6Gen 3 ப்ராசஸரோட வருது. இது ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். மிட் ரேஞ்சிலே 8GB RAM DDR4 அப்படின்ற RAM வேரியண்ட்டில் வருது. 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதாவது மோட்டோரோலாவில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான மொபைலாக தான் இது திகழப்படுது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு லீக் என்ன வந்திருக்குன்னா, 3 years வாரண்ட்டி அப்படின்ற மாதிரி லீக் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க மக்களே, இது இந்த பச்சையாக தெரியுது, இது பொய்யான லீக்குன்ட்டு. இந்த மொபைலோட ஸ்பெக்கை பற்றி பார்த்தோம்னா, 6.78 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 128 ரிஃப்ரெஷ் ரேட்டோட வித் 1000 nits பிரைட்னஸோட, அதாவது LCD ஸ்க்ரீனில் 1000 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா AMOLED டிஸ்பிளே கோடு விழுது. ஸோ அந்த பிரச்சனை இந்த மொபைலில் இருக்காதுன்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் AMOLED வேணாமோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல வேரியண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட வருது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவோட வருது. நல்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சைடு பட்டனில் கொடுத்துருக்காங்க, அதாவது பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று டம்மி சென்சார் மாதிரி ஃப்ளிக்கர் சென்சார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. AI பவர் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க மோட்டோரோலா கம்பெனி தரப்புலேருந்து. அதாவது எடிட்டிங் வைஸும் மேஜிக் எரேசர், இந்த மாதிரியான ஃபோட்டோ பிளர், இப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து AI யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. 5000 mAh பேட்டரி, 30 watt ஃபயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. 15 watt வயர்லெஸ் சார்ஜிங் நீங்கள் பண்ணிக்கலாம். IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வருது. மல்டி கிரேட் சர்டிஃபிகேட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அள்ளி தெரிச்சிருக்காங்க சில ஃபீச்சர்ஸில். NFC சப்போர்ட் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஐரஸ் ஆடியோ இருக்குது. போதும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. USB Type-C இருக்குது, மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் மெமரி கார்டு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய ஒரு அனௌன்ஸ் பண்ணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? இந்தியாவில் லான்ச் ஆனால் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Samsung Galaxy S25 Ultra அதோட டம்மி பார்ட் வந்து ரிலீஸ் லீக் ஆகிருக்கு. வேணா அடுத்த வருஷம் தான் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த மொபைலோட ஒரு இப்போ R&D பண்ணி இப்போ மேனுஃபேக்சருக்காண்டி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா, அது அந்த டிசைனில் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் கேஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மெட்டல் கேஸ் பார்த்திங்கன்னா அதோட டைமென்ஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டைமென்ஷன் வச்சு பார்க்கும்போது 2024 ரிலீஸ் ஆச்சுல S24 Ultra பெசல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஏற்கனவே இந்த மாடலோட இந்த மாடலில் வந்து பெசல் வந்து கம்மியாக இருக்கும் S25ல் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி சென்டர் பஞ்சுவல் கேமரா தான் வரும். அதாவது கேமரா, இன்விசிபிள் கேமரா வராது அப்படின்றது இந்த லீக் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க. இப்போதைக்கு வந்த லீக் இதுதான், போக போக நிறைய லீக் வரும். இந்த மாதிரி நீங்கள் மொபைல் கேஜெட்ஸை பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கேஜெட் தமிழ் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது கேஜெட் தமிழ்.